வெல்கம் டு டிஆர்பி பாலிடெக்னிக் மேத்தமேட்டிக்ஸ் 2020 சேனல். ஸோ டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிராஃப் தியரியிலேருந்து செஷன் 3 பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த கிராஃப் தியரியில் நான் எதில் அப்லோட் பண்ணியிருக்கேன்னா, நான் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணலை, நான் இடையிலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டிலேருந்து நான் வந்து நோட்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு எது நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன்னா, பிளேனாக கிராஃப்ஸில் நான் கொடுத்துருந்தேன். ஆல்ரெடி ரெண்டு செஷன் கொடுத்துருக்கேன் பிளேனாக கிராஃப்ஸில். எதுலனா பிளைன் அண்ட் பிளைனாக கிராஃப்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து டூயல் கிராஃப்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆய்லர்ஸ் ஃபார்ம்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த இதில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, பிரிட்ஜஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பிரிட்ஜஸோட டெஃபினிஷன் நான் எக்ஸாம்பிள் மட்டும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பிரிட்ஜஸோட தியரம் ரிலேட்டட் தியரம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸு. ஸோ பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப இது தேங்க்ஸுங்க. நான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நிறைய போடுங்கன்னு சொல்கிறீங்க. டைம் மேனேஜ்மெண்ட்னால தான் என்னால் வந்து நான் வந்து கம்மியாக கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே டைம் வந்து நான் ஒரு 50 கொஸ்டின்னா டைம் ஆகுதுக்குன்னா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதனால தான் நான் மேக்ஸிமம் மினிமம் டைமில் எவ்வளோ உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக டெஃபினட்டாக நான் வந்து ஒரு 15 கொஸ்டின்னாலும் எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து ஃபுல்லாகவே போர்ஷன் கவர் பண்ணிடலாங்க. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நான் ரியல் அனல்ஸ் நோட் கொடுத்துட்ருந்தேன். ஸோ தொடர்ந்து ஒரே டாபிக் கொடுத்தா நம்மளுக்கு போர் அடிச்சிடும். ஸோ நம்ம மைண்ட் அப்படி தானே, தொடர்ந்து எதுவுமே படிக்க முடியாது. ஸோ அதனால ரியல் அனல்ஸ் நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நான் கிராஃப் தியரினா கொஞ்சம் அப்லோட் பண்ணிவிட்டு நான் ரியல் அனல்ஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இல்லை காம்ப்ளெக்ஸ் போயிடலாம். எல்லாமே நம்ம வந்து தொடர்ந்தாப்புல 5 மினிட்ஸில் வந்து நம்ம மொத்தமாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ 5 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் அடுத்து 6-7 நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஈஸியான டாப்பிக்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிரிட்ஜஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எப்போ எக்ஸாம் போடுறாங்கன்னு தெரியாது. ஸோ என்னால் முடிஞ்சு எவ்வளோ ஹெல்ப் உங்களுக்கு பண்ண முடியுமோ நான் நோட்ஸு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், ஒரே தாட்டில் தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் இந்த இடத்துல என்ன பார்க்கலாம்னா, கிராஃப் தியரியிலேருந்து செஷன் 3 பா. ஓகேவா? செஷன் 3யில் என்ன பார்க்கணும்னா, பிரிட்ஜ். பிரிட்ஜ்னா என்ன? ஸோ டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். லெட் ஹைட் பி அ கிவன் சப் கிராஃப் ஆஃப் எ கிராஃப் ஜி. ஒரு கிராஃப் ஜிக்கு ஹச்சை வந்து நம்ம சப் கிராஃபாக எடுக்கிறோம். ஓகேவா? வி டிஃபைன் எ ரிலேஷன், த ரிலேஷன் ஆன் டில் த ஆன் இ ஆஃப் ஜி மைனஸ் இ ஆஃப் ஹெச். ஓகேவா? ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது. இந்த சிம்பிள் போட்டாங்கன்னா இந்த எஜஸ் ஆஃப் ஜியிலேருந்து எஜஸ் ஆஃப் ஹெச் நம்ம என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும் மீதி உள்ள எஜ். ஓகேவா? பை தி கண்டிஷன் த இ ஒன் ரிலேட்டட் டு இ டூ. அதாவது நம்ம இந்த செப்பரேட் பண்ணக்குள்ள எஜ்ஜில் நம்ம இ ஒன் ரிலேட்டட் டு இ டூ எப்போ சொல்லுவோம்னா, இஃப் தேர் எக்ஸிஸ்ட் எ வாக் டபிள்யூ சச்சிட்டர். ஒரு வாக் அங்கே வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். அந்த வாக்குள்ள ரெண்டு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, தி ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எஜஸ் ஆஃப் டபிள்யூ ஆர் இ ஒன் அண்ட் இ டூ ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது இந்த டபிள்யூ ஒரு வாக் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொன்னோமா, அந்த வாக்கோட ஃபஸ்ட்டு எஜ்ஜு இ ஒன், ஃபஸ்ட்டு வெர்டிசஸ் இ ஒனாக இருக்கணும். லாஸ்ட்டு சாரி ஃபஸ்ட்டு எஜ் வந்து இ ஒனாக இருக்கணும். லாஸ்ட் எஜ் எப்படி இருக்கணும், இ டூவாக இருக்கணும். ஓகேவா? வெர்டிசஸ் இல்லை எஜ்ஜஸ். ஸோ இ ஒன் இ டூங்கிற ரெண்டு எஜ்ஜை நம்ம ரிலேட் பண்ணோன்னா அங்கே ஒரு வாக், இந்த இ ஒன் இ டூவை கம்பைன் பண்ணி ஒரு வாக் அங்கே இருக்கணும். நிறைய வாக் இப்படி இப்படி போகுமோ அதில் ஃபஸ்ட்டு வாக் வந்து இ ஒன்னாக இருக்கணும், லாஸ்ட்டு வாக் வந்து சாரி லாஸ்ட் எஜ் வந்து இ டூவாக இருக்கணும். ஸோ அப்படியே ஒரு நம்மளுக்கு அங்கே வாக் வந்து என்ன ஆகணும், எக்ஸிஸ்ட் ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கண்டிஷன்னா, டபிள்யூ இஸ் இன்டர்னல் டிஸ்ஜாயிண்ட் ஃப்ரம் ஹச். அதாவது அந்த ஹச்சு ஹச்சுக்கு சப்கிராப் தானே. ஸோ அந்த டபிள்யூ வந்து எதுலேருந்து டிஸ்ஜாயிண்டாக இருக்கணும், இன்டர்னல் ஹச்சிலேருந்து இன்டர்னல் டிஸ்ஜாயிண்டாக இருக்கும். அதாவது என்னென்னா, தட் இஸ் நோ இன்டர்னல் வெக்டர்ஸ் ஆஃப் டபிள்யூ இஸ் ஏ வெக்டர்ஸ் ஆஃப் ஹச். டபிள்யூட எந்த இன்டர்னல் வெக்டர்ஸும் ஹச்சோட வெக்டர்ஸாக இருக்காது. ஓகேவா? தி ரிலேஷன், த ரிலேஷன் இஸ் அன் ஈக்குவல் ரிலேஷன் இ ஆஃப் ஜி மைனஸ் இ ஆஃப் ஹெச் எ சப்கிராப் ஆஃப் ஜி மைனஸ் இ ஆஃப் ஹெச் இன்டியூஸ்ட் பை அன் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் அண்டர் தி ரிலேஷன் த டில்டா. ஓகேவா? இஸ் கால்ட் ஏ பிரிட்ஜ் ஆஃப் ஹைச் இன் ஜி. ஸோ இந்த டெஃபினேஷன் தான் இது, இந்த ஜி மைனஸ் இ ஆஃப் ஹெச்சில் அந்த இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் என்ன பண்ணுமா, ஃபார்ம் பண்ணுமா, நம்ம அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிரிட்ஜஸ் ஆஃப் ஹச்ன்னு சொல்கிறோம். ஸோ இன்னொரு ஷார்ட் டெஃபினேஷன் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம்.
So next definition if B is a bridge of H, அதாவது H வந்து subgraph, அந்த subgraph கூட நம்ம B வந்து bridge னு சொல்றோம் ஓகேவா. So B is a bridge of H, so B வந்து H க்கு bridge ஆ இருக்கணும்னா then B is a connector graph. எப்படி பாருங்க இந்த பி வந்து பிரிட்ஜ் வந்து இந்த பி தான் கனெக்டர் கிராஃபாக இருக்கும் ஓகேவா. அண்ட் மோர் ஓவர் தட் எனி டூ வெர்டிசஸ் ஆஃப் பி ஆர் கனெக்டட் பை ஏ பாத், கனெக்டர்னாலே கண்டிப்பாக அங்கே ஒரு பாத் இருக்கும், தட் இஸ் இன்டர்னலி டிஸ்ஜாயின்ட் ஃப்ரம் ஹச். அந்த பாத் எப்படி இருக்குமா, இன்டர்னல் டிஸ்ஜாயின்ட் ஃப்ரம் ஹச் ஓகேவா. ஹச்சில் உள்ள அந்த வெர்டிசஸ் இல்லாமல் வேறு இதாக இருக்கணும், இன்டர்னல் டிஸ்ஜாயின்ட் ஃப்ரம் ஹச். ஸோ பி வந்து பிரிட்ஜாக இருக்கணும்னா பி வந்து ஃபஸ்ட்டு கனெக்டடாக இருக்கணும், அது எனி டூ வெர்டிசஸ் ஆஃப் பி ஆர் கண்டக்ட் பை ஏ பாத், பியில் எந்த நம்ம ரெண்டு வெர்டிசஸ் எடுத்தாலும் அதில் ஒரு பாத்தால் அது கனெக்ட் ஆகிருக்கணும், அந்த பாத் வந்து இன்டர்னல் டிஸ்ஜாயின்ட் ஃப்ரம் ஹச்சாக இருக்கணும் ஓகேவா. இன்டர்னல் டிஸ்ஜாயின்ட் என்னென்ன ஃபஸ்ட் சொல்கிறேன், இப்போ வி வி நாட் ரெண்டு வெர்டிசஸ் இருக்குது, இங்கே ரெண்டு பாத் போட்டிருக்கேன் பாருங்கள், ரெண்டு பாத் போட்டிருக்கேன்னா இன்டர்னல் டிஸ்ஜாயின்ட்னா உள்ளுள்ள வெர்டிசஸ் வந்து டிஸ்டிங்டாக இருக்கணும், அதான் இன்டர்னல் டிஸ்ஜாயின் வெர்டிசஸ் ஓகேவா. வி வி நாட் ரெண்டுக்குமே சேம் தான், இது வி வி இப்போ வி நாட் பார்த்து இதுவும் பார்த்து தான், இன்டர்னல் டிஸ்ஜாயின் இந்த வெர்டிசஸ் இந்த வெர்டிசஸ் வந்து வேறு உள்ளே இருக்கிற வெர்டிசஸ் அதுதான் இன்டர்னல் டிஸ்ஜாயின்ட் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு, டூ பிரிட்ஜஸ் ஆஃப் ஹச் ஹாவ் நோ வெர்டிசஸ் இன் காமன், அதாவது ஹச்சுக்கு ரெண்டு பிரிட்ஜ் இருக்குன்னா அந்த ரெண்டு பிரிட்ஜுக்குமே காமனான வெர்டிசஸ் இருக்காது, எக்ஸப்ட் பாசிபிளி ஃபார் தி வெர்டிசஸ் ஆஃப் ஹச், அந்த ஹச் உள்ள வெர்டிசஸ் தவிர ரெண்டு பிரிட்ஜ் இருக்குன்னா காமன் வெர்டிசஸே இருக்காது, எக்ஸப்ட் ஃபார் தி வெர்டிசஸ் ஆஃப் ஹச். இது என்னென்னு நான் வந்து உங்களுக்கு நான் ஃபிகர் மூலிமா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிகர் பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள் நான் ஃபிகர் கொடுத்துருக்கேன், இந்த ஃபிகர் இது புக்கில் உள்ள ஃபிகர் தான், நல்லா பார்த்துக்கோங்க, தண்ணி பிடிச்சி லைட்டாக அழிஞ்சிருச்சிங்க. ஸோ புக்கில் உள்ள ஃபிகர் தான், இதில் வந்து எத்தனை இருக்குன்னா ஃபைவ் பிரிட்ஜ் இருக்குது ஓகேவா. இது ஒரு பி ஒன், நான் வந்து இது பண்ணியிருக்காக நான் டார்க்காக போட்டிருக்கேன்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பிரிட்ஜு, இந்த இந்த லே இந்த இது வந்து செகண்ட் பிரிட்ஜ் இது மட்டும் ஓகேவா, இந்த இதோட சேர்ந்து வரும் இது செகண்ட் பிரிட்ஜு. பி த்ரீ வந்து இந்த டாட்டர் லைன் கொடுத்துருக்கேன்னா இது வந்து பி த்ரீ, இந்த கர் கர்வாக போட்டிருக்கேன்னா இது வந்து பி ஃபோர் பிரிட்ஜு, இந்த ட்ரையாங்கிள் வந்து பி ஃபைவ். ஸோ டோட்டல் ஃபைவ் பிரிட்ஜ் இருக்குது ஓகேவா. ஸோ இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ பிரிட்ஜஸ் ஆஃப் ஹச் ஹாவ் நோ வெர்டிசஸ் இன் காமன் எக்ஸப்ட் பாசிபிளி ஃபார் தி வெர்டிசஸ் ஆஃப் ஹச், அதாவது ரெண்டு ஹச்சுக்கு ரெண்டு பிரிட்ஜ் இருக்குன்னா ரெண்டு பிரிட்ஜுக்கும் காமன் வெர்டிசஸ் இருக்காது, எக்ஸப்ட் எந்த வெர்டிசஸ் தவறுனா எக்ஸப்ட் ஃபார் தி வெர்டிசஸ் ஆஃப் ஹச் ஓகேவா. இப்போ பாருங்கள் இப்போ நான் ஃப்ரிட்ஜ் எடுத்திருக்கேன், பி ஒனுங்கிற ஒரு பிரிட்ஜ், பி ஒன் எதில் வரும், இந்த வெர்டிசஸ் இந்த வெர்டிசஸ் இது மேலுள்ள வெர்டிசஸ், பி டூ வந்து அனந்த பிரிட்ஜ், இந்த ரெண்டு பிரிட்ஜ் எடுத்துருக்கேன்னா. ஸோ ஹச்சுங்கிற நம்ம எடுக்கும்போச்சில் பி ஒன் நம்ம இந்த வெர்டிசஸ் எடுக்கும்போச்சில் இது 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 எடுக்கும்போச்சில் மீதி எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஹச் ஆயிரும் ஓகேவா. இது ஹச்சில் தான், இது எல்லாமே ஹச்சு, இதுவும் ஹச்சு தான், ஹச்சில் நான் இந்த வெர்டிசஸ் நான் எடுக்கிறேன். ஸோ நம்ம இது நம்மளுக்கு போயிடுச்சு, இந்த பி ஒன் அப்போ என்ன வரும்னா இந்த மூணு வெர்டிசஸுமே ஹச்சில் வந்துடும் ஓகேவா. ஸோ அதே மாதிரி நம்ம பி டூ எடுக்கும்போச்சில் இந்த மூணு வெர்டிசஸ் எதில் வந்துடும், ஹச்சில் வந்துடும், பி ஒன் தனியாக இங்கே போயிடும், ஹச்சில் இதெல்லாம் சேர்ந்து வந்துடும். ஸோ அப்போ வந்து இந்த மூணு வெர்டிசஸ் வந்து ஹச்சில் ஒரு வெர்டிசஸ், இந்த மூணை தவிர பி ஒன்றுக்கும் பி டூக்கும் காமனாக வெர்டிசஸ் வந்து இருக்காது. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா. வந்து பி ஒன் பி டூ வந்து ஹேவ் நோ, ரெண்டு பிரிட்ஜாக இருந்துச்சுன்னா காமன் வெர்டிசஸ் வந்து இருக்காது, எக்ஸப்ட் பாசிபிலிட்டி வெர்டிசஸ் ஆஃப் ஹச், ஹச்சில் உள்ள வெர்டிசஸ் தவிர மீதி வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்காது, புரியுதா. இது இது இந்த இந்த வெர்டிசஸ் இது 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 எல்லாமே பிரிட்ஜு தான் ஓகேவா, பிரிட்ஜு. ஸோ மீதி எல்லாமே அவங்க வந்து இது அதை தவிர மீதி இந்த இந்த எஜ்ஜி இது எல்லாமே எதில் வந்துடும், ஹச்சில் வந்துடும். ஸோ அதே மாதிரி நம்ம பார்க்கணும், இந்த ரெண்டு ஹச்சுக்கும் இதுக்கும் காமன் வெர்டிசஸ் பார்த்தோன்னா இந்த வெர்டிசஸ் வரும், அதே பி டூ எடுத்து பார்த்தோன்னா இந்த மூணு வெர்டிசஸ் வரும். ஸோ இது அதனால இது ஹச்சில் ஒரு டைம் இதை நெக்லெக்ட் பண்ணால் இதுக்கு இதுக்கும் வேறு வெர்டிசஸ் காமனாக இருக்கா இல்லை. ஸோ இதே மாதிரி தான் நம்ம எந்த பிரிட்ஜ் எடுத்தாலும் காமனாக வந்து வெர்டிசஸ் இருக்காது. ஸோ அட் தி சேம் டைம் நம்ம இதை பார்க்கலாம், இதை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஹச்சில் உள்ள இது எல்லாமே சேர்ந்து வருது, அதனால இது வந்து எஜ் இருக்கிறதுனால இது ஹச்சில் சேர்ந்தாயிரும். ஸோ அப்போ இந்த வெர்டிசஸ் தவிர இதுக்கும் இதுக்கும் காமன் எஜ் காமன் வெர்டிசஸ் இருக்கா பாருங்க, இருக்காது. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபார் எ பிரிட்ஜ் பி ஆஃப் ஹச் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஃபார் எ பிரிட்ஜ் பி ஆஃப் ஹச் வி ரைட் வி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் வி ஆஃப் ஹச் ஈக்குவல் டு வி ஆஃப் பி கமா ஹச் அண்ட் தி வெர்டிசஸ் இன் தி செட் தி வெர்டிசஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் பி டு ஹச், அதாவது வி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் வி ஆஃப் ஹச் வந்து நம்ம அந்த வெர்டிசை நம்ம என்ன சொல்லுவோம்னா
vertices of attachment அதாவது v of b comma h அது ஒண்ணுமே இல்ல இந்த vertices தான் ஓகேவா இது v of b இது v of h இந்த ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன்ல இந்த மூணு vertices இருக்கு சோ இத தான் நாம என்ன சொல்றோம் v of b comma h vertices of attachment இந்த bridge ஐயும் h ஐயும் நம்ம இணைக்கிறது ஓகேவா சோ நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க In a connected graph, every bridge has at least one vertex of attachment. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு நமக்கு வந்து ஒன் வேர்டில் கேட்கலாம் கனெக்டட் கிராஃபுக்கு வந்து எத்தனை பிரிட்ஜ் இருக்கும் ஸோ அதாவது கனெக்டட் கிராஃபில் வந்து பிரிட்ஜ் வந்து எத்தனை வெர்டிசஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்கும் இனிய கனெக்டட் கிராஃப் எவ்ரி பிரிட்ஜ் ஹேஸ் என்னது அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு வெர்டிசஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட்டாவது இருக்கும் ஓகேவா கனெக்டட் கிராஃபில் அது பிளாக்காக இருந்தால் பிளாக்ல வந்து கட்டேஜ் இருக்காது ஸோ அதாவது இனிய பிளாக் எவ்ரி பிரிட்ஜ் சார் டூ டைம்ஸ் நான் போட்டிருக்கேன் எவ்ரி பிரிட்ஜ் ஹேஸ் அட்லீஸ்ட் டூ வெர்டிசஸ் ஆஃப் என்னது அட்டாச்மெண்ட் அதாவது பிளாக்ல வந்து எவ்ரி பிரிட்ஜ் ஹேஸ் எத்தனை அட்லீஸ்ட் டூ வெர்டிசஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட்டாக தான் இருக்கும் கனெக்டட் கிளாஃபில் ஒன்னாக இருக்கும் அதே இது பிளாக்காக இருந்தால் டூ வெர்டிசஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் எ பிரிட்ஜ் வித் கே வெர்டிசஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் இஸ் கால்ட் ஏ க்ரே பிரிட்ஜ் அதாவது பிரிட்ஜ் வந்து கே வெர்டிசஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட்டாக இருந்தால் க்ரே பிரிட்ஜ் நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் இது எதுவுமே எத்தனை அட்டாச்மெண்ட் 1, 2, 3 ஸோ அப்புறம் நம்ம இதை என்ன சொல்லுவோம் பி ஒன்னாக த்ரீ வெர்டிசஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் நம்ம சொல்லுவோம் ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பிரிட்ஜ் வித் கே வெர்டிசஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருந்தால் கே பிரிட்ஜ் நெக்ஸ்ட் டூ கே பிரிட்ஜ் வித் தி சேம் வெர்டிசஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆர் ஈக்குவலண்ட் கே பிரிட்ஜ் ஓகேவா டூ ரெண்டு கே பிரிட்ஜு ரெண்டு இதுதான் அதோட இது ரெண்டு கிரே பிரிட்ஜ் டூ கே பிரிட்ஜ் வித் தி சேம் வெர்டிசஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆர் ஈக்குவலும் கிரே அதாவது ரெண்டு பிரிட்ஜு ரெண்டுமே கே பிரிட்ஜ் கே பிரிட்ஜ் என்னது அந்த வெர்டிசஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட்டு ஸோ அப்படி இருந்தால் அந்த ரெண்டுமே சேம் அந்த வெர்டிசஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட்டு சேமாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஈக்குவலண்ட் கே பிரிட்ஜ் ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஒன் பி டூ ஆர் ஈக்குவலாக த்ரீ பிரிட்ஜ்னு கொடுத்துருக்காங்க த்ரீ பிரிட்ஜ் மீன்ஸ் த்ரீ வெர்டிசஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்கணும் பி ஒன் பி டூ நம்ம பார்க்கலாமா ஸோ பி ஒன் பாருங்கள் இது பி ஒன் இதோட வெர்டிசஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் இது 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 இந்த இது பி டூ அதே மாதிரி எடுத்து பாருங்கள் இதோட வெர்டிசஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் இது 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 ஸோ இதுவும் த்ரீ பிரிட்ஜ் தான் இதுவும் த்ரீ பிரிட்ஜ் தான் இதோட வெர்டிசஸ் அட்டாச்மெண்ட் நமக்கு எப்படி தான் இருக்குது சேமாக தான் இருக்குது இது இது இதுதான் ஸோ அதனால நம்ம இந்த ரெண்டு பிரிட்ஜ் நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஈக்குவல் அண்ட் த்ரீ பிரிட்ஜ்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் பிரிட்ஜஸோட தீரம் என்னன்னு நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஸ்டடிங்